இருள் நிறைந்த வாழ்வு நீங்காத துயரங்கள் நிம்மதியற்ற இரவுகள் வழி தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிற உங்கள் வாழ்வின் விடியலாய் இதோ வருகிறது அற்புதங்கள் ஆயிரம் உங்கள் அபிமான ஹோப் டிவியில் காண தவறாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தினால் அருமையான ஹோப் டிவியின் நேர்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் இந்த அற்புதங்கள் ஆயிரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எத்தனை மகிழ்ச்சி நம்பிக்கையற்ற உலகத்திலே நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற இந்த அருமையான நிகழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இந்த நாளிலும் உங்களோடு கூட தன்னுடைய அனுபவத்தின் சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு அருமையான சகோதரர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை நான் வாழ்த்தி வரவேற்க விரும்புகிறேன் வணக்கம் உங்கள் பேர் என்ன தம்பி கவி பாரதி ஃபஸ்டர் ஓ கவி பாரதி சின்ன வயசு ஒரு நல்ல பேரு கவி பாரதினு வச்சுருக்காங்களா யார் வச்ச பேரு எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் ஃபாஸ்டர் அவரு டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால அவர் நான் பிறந்த சமயத்தில் அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சதுனால எனக்கு அந்த பேரை சுட்டியிருக்காரு ஃபஸ்ட்டு ஓ நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்கள் அப்பா அரசாங்க ஆசிரியராக பொறுப்படுத்திருக்காங்க அந்த வருடத்தில் ஃபஸ்ட்டு ஓ அந்த வருடத்தில் ஓ சரி நீ உங்கள் குடும்பத்தில் எத்தனை வரும் நீங்கள் நாங்கள் மொத்தம் மூணு பேர் ஃபஸ்ட்டு அண்ணன் ஒருத்தர் அடுத்து அக்கா அடுத்து நான் திருமணம் ஆயிட்டா அண்ணன் அக்காவுக்கு அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்கு சரி அக்காவுக்கு என்ன திருமணம் ஆகல மாப்பிள்ளை பார்த்து கொண்டு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய படிப்பு என்னுடைய படிப்பு நான் டென்த் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு சரி டென்த் முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணியிருந்தேன் ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ மூணுமே பண்ணிவிட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கீங்க ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கணும் இப்போது கவி பாரதி உங்களுடைய ஊர் கள்ளக்குறிச்சின்னு சொன்னீங்க ஆமாம் ஃபஸ்ட்டு சரி அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்குறீங்க நீங்கள் இங்கே சொல்லக்கூடிய சாட்சி வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பார்க்குறாங்க எல்லாருக்கும் ஒரு உந்துதலை உங்களுடைய சாட்சி கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் இப்போ உங்களுடைய சின்ன வயது இருக்குது பார்த்தீங்களா அந்த காலங்கள்லாம் எப்படி இருந்தது சிறு பருவம்னு பார்த்தோன்னா நான் சிறு வயதுல இருக்கும் பொழுதே எங்கள் அம்மா தவறிட்டாங்க உங்க அம்மா தவறிட்டாங்களா எத்தனை வயசுல தவறினாங்க சரியா தெரியல ஒன்னாவது படிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் த்ரீ கேஜியில் நான் ஒன்னாவது படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து கேன்சர்ல அம்மாவுக்கு ஒரு மூணு வருஷமா தொடர்ந்து கேன்சர் இருந்துச்சு குணப்படுத்த முடியாத காரணத்தினால இறந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் அப்போ உங்க அம்மாவுடைய முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஏன்னா கடைசி அந்த மூணு வருஷமும் அம்மா கூட அதிகமா இருந்தது நான் மட்டும்தான் அண்ணன் அக்கா எல்லாரும் கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போயிடுவாங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நான் சிறு பிள்ளைன்றதுனால நான் மோஸ்ட்டாக அம்மா கூட தான் இருப்பேன் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி நாள் கூட அம்மாவை நான் போய் பார்த்து சந்திச்சு அம்மா அம்மாவால் பேச முடியல ஆனா நான் அவங்கள்ட்ட பேசிட்டு அன்று இரவு வந்து நம்ம மறுபடியும் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுல வந்து தங்கிட்டேன் அடுத்த நாள் வந்து வீட்டிற்கு செய்தி வருது அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறத்துல இருந்து எங்களுடைய பாட்டி வளர்த்தாங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் அவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்போ வாழ்க்கையில பெற்ற தாயினுடைய அன்பு இழந்துட்டீங்க தாயினுடைய அன்பு ஓரளவுக்கு நிறைவு செய்யக்கூடியது இந்த பாட்டியினுடைய அன்பு தான் தாத்தா பாட்டியினுடைய அன்பு ஏன்னா தாத்தா பாட்டியை வந்து ரெண்டாவது பெற்றோர்கள்னு சொல்லுவாங்க அந்த அந்த அன்பையும் இழந்துட்டீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் எண்ணங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விகள் இதெல்லாம் இருந்ததா அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிருந்துன்னு எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு எதை செய்யறது எதை செய்யக்கூடாதுன்றது சுத்தமாக எங்களுக்கு தெரியாது எல்லாரும் மூணு பேருமே தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருந்தோம் என் சகோதர ஸ்நேகத்தை கூட நான் சரியாக பார்த்தது கிடையாது ரொம்ப கடினமாக இருக்கும் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க வீட்டிலேயே இருப்போம் சொந்தக்காரங்க வீட்டில் தான் எல்லாத்தையும் செய்வோம் ஆனாலும் என்னென்னா என்னுடைய தாய் என்னிடத்துல இல்லை என் தகப்பனும் அதுக்கப்புறம் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டு தனியாக போயிட்டாரு அவரையும் சரியாக பார்க்கறதுக்கான தருணம் எங்களோடு இல்லை ஒரு அந்த தாயினுடைய அன்பை காட்டிலும் தகப்பினுடைய அன்பும் எங்களுக்கு கிடைக்கல நான் அதைகளை போல தான் இருந்தோம் எங்களுடைய அதுக்கப்புறம் அம்மாவை வழியில் இருக்கிற எங்கள் பெரியம்மா பெரியப்பா இவங்க தான் எங்களை எடுத்து வளர்த்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில் இருந்தோம் அண்ணன் ஹாஸ்டலில் இருந்தார் அக்கா ஹாஸ்டலில் இருந்தாங்க நான் ஒரு பக்கம் இருந்தேன் ஒரு ஒரு முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு நேரமும் கிடைக்காது அதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு அமையலை அதுக்கும் மேற்பட்டு நாங்கள் எது எங்கேயாவது பார்க்கணும் எங்கேயாவது விருப்பப்படணும் அப்படின்னா எதாவது லீவில் தான் நாங்கள் பார்த்தாகணும் லீவ்லேயும் எங்கேயாவது வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற வேலைகளை செய்து அங்கே இருக்கிற உறவுகளோடு தான் எங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து இப்படியே வந்து கிட்டத்தட்ட நான் ட்வென் டென்த்து படிக்கிற டென்த் ஐடி படிக்கிற வரைக்குமே அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருந்தேன் கவி உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நீங்கள் பயணித்து வந்த அந்த பயண தூரம் என்பது ஒரு கடினமான ஒரு அன்பு இல்லாத நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை பயணமாயிருக்குது இப்போ உங்களுடைய உறவுகள் இருக்காங்க இல்லையா உறவுகள் வீட்டில் தான் இருந்தீங்க அப்படிங்கிறீங்க அவங்க உங்களை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிட்டாங்க எங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடைக்கலன்னா சொல்ல முடியாது எல்லா சலுகைகளும் கிடைச்சிது ஆதரவு கிடைச்சிது அவங்களுடைய கோபம் அப்படின்றது வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் சற்று எங்களுக்கு பலவீனமாக இருந்துச்சு ஒரு சில வேலைகள் நாங்கள் சரியாக செய்யலை அப்படின்னா ஒரு சில காரியங்களை வந்து எங்களால் சரியாக செய்ய முடியல அப்படின்னும் போது அவங்க சொல்லுகிற வார்த்தை வந்து எங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு என்னுடைய உறவுகளே எங்களை எங்க கண் முன்னாடியே எங்களை திட்டுறது எங்களை அனாதைகள்னு சொல்றது அப்படின்ற எல்லா வார்த்தைகளுமே நாங்கள் கேட்டோம் ஆனா அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒதுங்கிறதுக்குன்னு ஒரு இடம் அப்படின்ற காரணத்தினால எங்களுக்கு அந்த சின்ன வயசுல என்ன பண்ணுறதுன்னு எங்க போறதுன்னு எதுவுமே தெரியாது நாங்கள் அவங்களோடவே வளர்ந்தோம் அவங்களோடவே இருந்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நாங்கள் செய்தோம் எல்லா ஆதரவும் கிடஞ்சிது ஆனாலும் ஒரு தாயினுடைய அன்பு போல் வேறு யாராலும் கொடுக்க முடியாதுன்ற அந்த சூழ்நிலை எங்கள் மனதில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு எப்போமாவது உங்களுடைய வாழ்க்கையில் அம்மா இல்லைன்னு நினச்சி அழுதுருக்குறீங்களா அந்த சின்ன வயசில் பல காலங்கள் எழுதுருக்கோம் ஃபஸ்ட்டு பல காலங்கள் அழ அழுதுருக்குறீங்க ஏன்னா ஒரு தாயினுடைய அன்பு அப்படிங்கிறது மறக்க முடியாத அன்பு சரி அப்பாவுடைய கவனிப்பும் உங்களுக்கு இல்லைங்கிறீங்க அப்பா வந்து அப்படி குடும்பத்தை விட்டு விளக்கிட்டாரோ அவர் தனியாக போயிட்டாருங்க ஃபஸ்ட்டு அம்மா இறந்து அவர் தனியாக கொடுத்தனை போனதுக்கப்புறம் நாங்கள் கூட போய் இருந்தோம் ஒரு ரெண்டு வருஷம் அங்கே எங்களுடைய எங்களை அவங்களுக்கு பிடிக்கல அங்க இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய சித்திக்கு எங்களை பிடிக்கல எங்களுக்கு செய்யறதுக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க செஞ்சுக்க மாட்டாங்களா ஏன் நீங்க ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரியான பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியலை கண்ணீர் மல்க உங்களுடைய சாட்சியை பறந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கண்ணீரை இந்த நேயர்கள் மட்டுமல்ல பரலோகத்தின் தெய்வனும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திக்க விரும்புகிறோம் தாயற்று வளர்ந்த ஒரு தமையனை ஆண்டவர் எவ்வளவாய் உயர்த்திருக்கிறார் என்ற அற்புதமான சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திக்கிறான் கண்ணீரை காண்கிற தேவன் எவ்விதமாக இந்த மகனுடைய கண்ணீரை தொடைத்தார் என்ற அற்புதமான சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மறுபடியும் சகோதரர் கவி பாரதியை நாம் சந்திப்போம் கவி பாரதி உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் கடந்து வந்த பாதை தாயற்ற நிலையில் விடப்பட்டு நீங்கள் மூணு சகோதர சகோதரிகள் அவர்களும் பிரிந்த நிலை அங்கங்கே இரு இருக்கக்கூடிய நிலை இந்த காலகட்டங்களில் ஆண்டருடைய அன்பை எப்போ தெரிந்து கொள்ள ஆரம்பித்தீங்க எந்த வயசுல அம்மாவும் அப்பாவும் வந்து தனித்தனி சபையை சார்ந்தவங்க அம்மா வந்து ஏஎல்சி அப்பா வந்து ஆர்சி அவங்க எல்லாரும் அம்மா இருந்த வரைக்கும் நாங்க அந்த அம்மாவுடைய சபைக்கு போயிட்டு இருந்தோம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பாட்டியோட சேர்ந்து தகப்பனுடைய சபைக்கு போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் உறவுகள் எங்க எந்த சபைக்கு போறாங்களோ அங்க போய்கிட்டு இருந்தோம் ஒரு ஒரு நிலையான ஒரு விடை எனக்கு கிடைக்காது பச எங்க போனாலும் என் எந்த சர்ச்சுக்கு போனாலும் எங்கே நின்னாலும் எனக்கு தெரிகிற ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சது ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் என்னால் பேச முடியும் வேற யாருக்கிட்டையும் பேச முடியாது அப்போ அந்த நிலை வந்ததுக்கப்புறம் டென்த்து படிக்கிறேன் டென்த்து படிக்கிறப்ப எனக்கு வாழ்க்கையின் மீது வெறுப்பு எல்லாமே வந்துருச்சு இதுக்கப்புறம் இருந்து நம்ம மட்டும் யாருக்காக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு தற்கொலை முயற்சி எடுத்திருந்தோம் அப்படியா அது இப்போ தற்கொலை முயற்சிக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெறுப்பு வந்துட்டு அப்படிங்கிறீங்களே இதுக்கெல்லாம் காரணம் என்ன அம்மா இல்லாத மெயின் ரீசன் அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அரவணைச்சி தட்டி கொடுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் போய் வந்த சபைகளில் ஒரு அரவணைப்பு கிடைக்கலையா அங்கே போனால் சபையில் வந்து ஆசீர்வாதம் மட்டும்தான் கொடுக்கறது பார்க்கும்பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ஆதரவான நான்கு வார்த்தைகள் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு யாரும் எனக்கு ஆலோசனையும் இல்லை ஆலோசனை கொடுக்குற அளவுக்கான ஒரு உறவுகள் என்னிடத்துல இருந்ததில்லை டென்த்து பொழுது நான் விடுதியில் தான் தங்கியிருந்தேன் ஹாஸ்டல்லே தான் படித்தேன் சரி ஹாஸ்டலில் படிக்கிறப்ப ஒவ்வொரு வாரமும் பிள்ளைகளை பார்க்க அவங்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் வருவாங்க என்னை பார்க்க யாருமே வர மாட்டாங்க நான் மட்டும் தனியாகவே வளர்ந்துருப்பேன் அது அதுக்கப்புறம் எப்போயாவது தகப்பன் வருவார் வந்து எங்களை பார்த்துட்டு பேசிட்டு அவரால் என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு போயிடுவார் எங்கள்கிட்ட உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுறதுக்கோ எங்களுடைய ஆசைகள் என்னன்றது கேட்குறதுக்கோ அந்த டைமில் இல்லை அதனால் பப்ளிக்குக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஹாஸ்டல் ஃபீஸ் சரியாக கட்ட முடியல யாரும் பார்க்கவும் வரலை சரியாக படிக்கவும் முடியல என்னால் இதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ்ந்த என்ன பிரயோஜனம் நம்ம த இப்படி இருக்கிறதுக்கு நம்ம தனியாகவே போயிடலாமே அப்படின்ட்டு தற்கொலை முயற்சி எடுத்து அது இருந்து பள்ளியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்புறம் விடுதியிலேருந்து என்ன எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஓ அந்தளவுக்கு இறங்கிட்டீங்க ஆனால் அற்புதமாக ஆண்டருடைய கிருவினால் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க ஆ அதுக்கப்புறம் என்னை நீங்கள் படி இவன் படிக்கவே மாட்டான் இதுக்கப்புறம் இவன் ஃபெயிலாக தான் போயிடுவான் அப்படின்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆண்டவர் மேலே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று எங்கள் ஏசப்பா இருக்கார் எனக்கு அவர் தான் துணை அவர் தான் இல்லை எல்லாரையும் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு அந்த மனப்போக்குலேயே இருந்தேன் படித்தேன் பாஸும் ஆனேன் டென்த்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ஐடிஐ சேர்ந்த புதுசில் தான் நான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் ஓ அதுவரை ஜஸ்ட் ஒரு ஏசப்பா இருக்கார் அந்த உணர்வோடு தான் இருந்துக்கிட்டு இருந்தேங்க சரி உங்கள் நிலமை எப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய அக்கா அண்ணனுடைய அவங்க காரியம் எப்படி இருந்தது அவங்க போய் வளர்ந்த உறவுகள் மத்தியில் அண்ணன் கள்ளக்குறிச்சியில் எங்கள் சித்தி வீட்டிலே வளர்ந்துட்டான் அவனுக்கு வந்து அதிகமாக கடவுளை பற்றி தெரியாது படிக்கிறது இந்த உலகத்தில் எப்படி வாழ்றது அப்படின்றத பற்றியே எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா எல்லோரும் சொல்லி கொடுக்க அந்த உலகத்தின் பிரகாரமான வாழ்க்கையிலே வளர்ந்துட்டான் அக்கா வந்து கூடவே நானும் எங்கள் அக்காவும் எங்கேயுமே தான் இருந்தோம் போகிற இடத்துலையும் பக்கத்தில் விரியூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் விடுதியில் தங்கி படித்தோம் ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் படித்தோம் எனக்கு எதாவது தேவை எனக்கு எதாவது ஆலோசனை நான் எனக்கு எதாவது துன்பமாக இருக்குன்னா எங்கள் சகோதரியை தவிர்த்து வேறு யார்ட்டையும் நல்லா சொல்ல முடியாது தான் ஒரே உறவு உங்களுக்கு அதே நேரம் என்னால் அடிக்கடி போய் என் சகோதரியை பார்க்கவும் முடியாது பள்ளியில் வர நேரம் விடு விடுப்பு நேரம் இடைவெளி நேரத்தில் தான் என்னால் போய் பார்க்க முடியும் மற்ற நேரத்தில் என்னால் என் சகோதரியை கூட என்னால் பார்க்க முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலை அதுக்கப்புறம் ஐடி சேரும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் சேர்ந்துருந்தோம் அப்போ சேரும்பொழுது என்னென்னா அக்கா வந்து பெரியமா கூட அவங்க ஹாஸ்டலில் இருக்காங்கன்றதுனால அவங்க கூட போய் தங்கிட்டாங்க நான் அங்கே ஐடியில் இருக்க ஹாஸ்டல்லே நான் தங்கிட்டேன் அப்போ மாமா வீட்டுக்கு போகிறது வர்றதுன்றிருக்கும் பொழுது எங்கள் அத்தை என்ன பண்ணாங்கன்னா கடவுளை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் முத முதல்ல ஒரு பெண்டிகாஸ்டின் சர்ச்சில் என்ன ஏற்கனவே அந்த சபையில் உள்ளவங்க சரி அதனால் அந்த சபையை குறித்த எல்லா விஷயங்களையும் சொல்லி சபையில் ஆண்டவர்னா இயேசு கிறிஸ்துவத்தை யாரும் கிடையாது நீ இவர்கிட்ட தான் கிடைக்கும் வேதத்தை படி பண்ணு நீ மனுஷர்கிட்ட சொல்கிறத விட ஆண்டவர்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த நேரத்தில் என்னிடத்துல இருந்த பாவத்தை என்னால் விட்டு வெளியே வர வெளியே வர முடியல சரி அப்போது ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை என்னுடைய உறவினர்கள் கண் முன்னாடி நான் அந்த பாவத்தை செய்யும் போது மாட்டிக்கிட்டேன் சரி ஸோ அது தெரிஞ்சு வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னன்னா இப்படிப்பட்டதான நீ வாழ்ந்ததுன்னா உன்ன எதிர்காலம் இப்படி இருக்கும் இப்படியே போச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை வீணாக தான் போகும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடு அவர்கிட்ட சொல்லு அவர் தான் உனக்கு எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னும் போது முத முதல்ல மனம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த விஷயம் என்னன்னா இனி இந்த பாவத்தை நான் செய்யாத படிக்கு என்னால் முடியுமான்னு தெரியல நான் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் நீங்கள் பாவத்துக்கு பழக்கப்பட்டிருந்தீங்க இருந்தீங்க அடிமையாக இருந்தீங்க அது அப்போ இருந்த சூழ்நிலையில் ஒரு அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு இருந்தே பஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியிலிருந்தே எப்படி அந்த பாவத்துக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டீங்க ஒன்று வெறுப்பின் நிலையா இல்லை என்ற நண்பர்களுடைய அந்த சூழ்நிலை அந்த பாவத்துக்குள்ளே தள்ளப்பட்டது ஏன்னா அநேக வாலிபர்கள் உங்களுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்குறேன் அம்மா இல்லை அப்பா இல்லை யாருமே இல்லை எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறதுக்கு எங்களிடத்துல கை கையில் பணமும் இல்லை ஃபர்ஸ்ட் அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப மோ மிகவும் மோசமாக நினைக்கிற அந்த காரை என்னென்னா என்னுடைய தகப்பனுடைய பாக்கெட்லேருந்து சட்ட பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறது வெளியில் போய் பசங்களோட என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்துட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலை

இப்படி நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஆனா எனக்கு அந்த நேரத்துல யாருமே ஆலோசனை சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா அதுலேயே கூட பழக்கப்பட்டு போயிருந்திருப்பேன் ஆனால் அவர் ஆலோசனை ஆண்டவர் ஒருத்தர் இந்த இதெல்லாம் பாவம் உனக்கு தேவை நீ ஆண்டவர்கிட்ட சொல்லினா உனக்கு என்ன தேவைன்றது அவர் செய்வாரு அப்ப அவர்கிட்ட கேட்கறது தானே நல்லது அப்படின்னு சொன்னாங்க கவி ஒரு அருமையான அவருடைய வாழ்க்கையின் வழி நடந்து வந்தது தடத்தை விவரமா சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை பார்க்குறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தகப்பன் தாய் அன்பை இழந்த நிலையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தது அதை கர்த்தர் தொட்டார் திருப்பிக் கொண்டு வந்தார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் நாம் சாட்சியை கேட்கப் போகிறோம் அது வரைக்கும் எங்களோடு நீங்கள் பொறுத்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் கவி அவர்களை கவி உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வழி நடந்து வந்த அந்த பாதை கரடு முரடான பாதை கடினமான பாதை அந்த நிலையிலும் கர்த்தர் உங்களை கரம்பிடித்து நடத்தி வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ தொடர்ந்து அந்த அனுபவம் சொல்லிக்கிட்டு வந்தீங்களே அந்த பணத்தை எடுக்கக்கூடிய அந்த திருடக்கூடிய அனுபவம் அதிலிருந்து எப்படி வெளியே வந்தீங்க முதல் தடவை நான் கையும் கலவமாக சீக்கும் பொழுது வீட்டில் எல்லாரும் இவன் இப்படியே தான் இருப்பான் இவனை நம்ம பார்த்துக்கிறது வேஸ்ட்டு இவனை நம்ம வளர்த்து நம்ம நமக்கே வந்து பேர் உண்டாக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே எங்களுடைய உறவுகளில் எங்கள் அத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா அவன் மாறுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தேவனிடத்துல போ தேவன் தான் உனக்கு எல்லாம் அவர்கிட்ட நிற்கும் பொழுது இந்த பாவத்தை விட்டு வளர்கிறதுக்கான வழி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் நான் போய் மெம்பராக ஜாயின் பண்ணேன் சரி இந்த காலகட்டங்களில் அதை விட்டு வெளியே வந்துட்டீங்களா அந்த காலகட்டங்களில் என்னால் வெளியே வர முடியல ஃபஸ்ட்டு ஓ மறுபடியும் அந்த பாவம் தொடர்ந்தது தூண்டப்பட்டேன் தூண்டப்பட்டீங்க சார் அந்த அனுபவத்தை சொல்லிட்டு வரீங்க பாக்கி சொல்லுங்க நான் இப்போ சபைக்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் என்னுடைய கண்கள் அதிலே நோட்டமாக இருக்கும் நான் செய்வது சரியாக தோணும் அதை நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு நம்மளுடைய தேவைகள் நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு அப்போ வந்து ஒவ்வொரு நேரமும் நான் அதை செய்யணும் எடுக்கும் பொழுதோ ஒருவேளை எடுத்ததுக்கு அப்புறமும் சொல்ற ஒரு வார்த்தை இது மிகப்பெரிய பாவம் அப்படின்ற உணர்வு இருந்துச்சு அப்ப என்னன்னா இது அதிகமா என்ன குத்த ஆரம்பிச்சுது இந்த பாவத்தை நீ செய்யறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் நீ பிறருக்கு கஷ்டத்தை தானே கொடுக்குற உனக்கு நீ தானே கேடு வர வச்சுக்கிற இதனால நீ என்ன பண்ண போற நீ இப்போ வெளியே போய் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி வெளியே போய் ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் அது எத்தனை நிமிஷம் உனக்கு சந்தோஷத்தை தந்துருப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துட்டு இருந்தேன் அப்போதான் நான் வந்து வேதத்தை படிக்கவே ஆரம்பிச்சேன் சரி முதலாவது வேதத்தை அப்போதான் ஆரம்பிச்சு படிக்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்து இருந்தாலும் வேதத்தை படிக்கிறது ஜபிக்கிறது இல்லை பேரளவு கிறிஸ்தவராகவே வாழ்ந்துட்டோங்க சபைக்கு போவீங்க வருவீங்க சொல்லுங்க அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு பதில் இதனால உனக்கு எந்த பயனும் கிடையாது இப்படி நீ தேடி போகிறதுனால உனக்கு எந்த பயனும் கிடையாது இப்படி நீ செய்கிறதுனால உனக்கு பாவத்தை தான் நீ அதிகமாக வச்சுக்கிற தவிர்த்து வேறு எதுவும் கிடையாதுன்றத நான் அப்போது அந்த ஒவ்வொரு நேரமும் நான் அதை செய்ய செய்யும் போதோ இல்லை செஞ்சதுக்கப்புறமோ என் காதலுக்கு கேட்குற குரல் இதுவாக தான் இருக்கும் இந்த பாவத்தை ஏன் செய்யணும் நீ ஒரு சில நேரத்தை அழுவேன் அதை செஞ்சுட்டேனா இல்லை நான் செய்ய போகும்போதோ என்ன அறியாமல் என் கண்களில் தண்ணி வரும் அழுவைங்க ஆனாலும் வெளியே வர முடியல பெரிய போராட்டம் சரி மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு என்னால் அது மேற்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டாச்சு ஃபஸ்ட்டு ஆனால் ஒரு நாள் அங்கே இருக்க பாஸ்டர் வந்து என்னிடத்துல பேசினார் அன்னைக்கு பேசிட்டு நீ செய்யறதெல்லாம் அத்தை சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீ உன்னை மாற்றிக்கோ ஆண்டவர் இருக்காருல்ல ஆண்டவர் உனக்கு பலம் தருவான்னு சொல்லி அன்னைக்கு சாயங்காலம் அது அந்த சபையில ஈவினிங் சர்வீஸ்ல ஒரு பிரசங்கம் எடுத்தாங்க தேவன் வந்து தன் வாழ்க்கையில எதையுமே வச்சிடல தனக்குன்னு ஒரு இந்த உலகத்துல வந்து கிறிஸ்து தனக்குன்னு எதையுமே வச்சிடல அவர் நினச்சிருந்தா ராஜாவோ இல்லை அந்த இதுக்கு சக்கரவர்த்தியாவோ வாழ்ந்திருக்கலாம் ஆனா எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் வந்து எந்த பாவத்தையும் செய்யலி அவருக்கு தேவைன்றப்ப ஆண்டவர் தானே அவர் சந்திச்சார் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் நீங்களும் நானும் வாழணுன்ற அந்த வார்த்தை தொட்டுச்சு அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா யோவான் லாண்டவர் சொல்லும்போது நரிகளுக்கோ குகை உண்டு நரிகளுக்கு குழிகளும் ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மன்சகுமாரனுக்கோ இடம் இல்லை அப்போ அந்த வார்த்தை வந்து தொட்டுச்சு ஆனா என்ன படைச்சு நான் வந்து வேண்ட இந்த இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லைன்ற பட்சத்துல நான் மட்டும் இந்த உலகத்தில் நான் எதையும் தேடி எதையும் பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு அவசியம் கிடையாது இந்த அஞ்சு நிமிஷம் சந்தோஷத்துக்காக நான் பலருடைய வாழ்க்கையிலையும் பலருடைய மனசுலேயும் நான் வந்து பிரச்சனையோ இல்லை மனஸ்தாபத்தையோ விதைக்கிறது எனக்கு சரியாக படலன்னு அன்னைக்கு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தேன் ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தீங்க அந் அதுக்கு பிறகு உங்ககிட்ட இந்த பழக்கம் திரும்ப வரல திரும்ப வரலை மறுபடியும் அந்த தூண்டுதல் வந்திருக்கா ஒரு சில நேரங்களில் அந்த பழக்கத்தை நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஒரு ஒருவேளை ஒரு 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 இரநூறுவாய் ஒரு பர்ஸை வச்சுட்டு உள்ளே குளிக்க போயிருக்காங்க வேற எங்கேயாவது போயிருக்காங்க எடுக்கணும் எண்ணங்கள் வந்திருக்கா அந்த மாதிரி எண்ணம் வரும்பொழுது நான் வெளியே வந்துடுவேன் ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல நிற்க மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல நின்று அதாவது ஒரு இடத்துல நான் அந்த அந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே நிற்கும்பொழுது தானே அந்த எண்ணெய் எனக்குள்ளே வரப்போகுது அப்போ உடனே எனக்குள்ளே வர வார்த்தை என்னென்னா நிற்காத வெளியே போகும் ஓ இங்கேயே நிற்கிறேன் அது ஆவியானவர் உங்க கூட பேசின வார்த்தைன்னு உணர்றீங்களா ஆமாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷம் யோசிப்பு போத்திப்பாரனுடைய அரண்மனையில் இருந்தபோது அவனுக்கு ஏற்பட்ட அந்த பாவ சோதனை ஆண்டவுடைய கிருவினால பலத்தினால மேற்கொண்டான் அதே போல் உங்களுக்கும் இது வேறு விதமாக இருந்திருக்கலாம் பட் ஆவியானுடைய பலத்தினால அதை மேற்கொண்டிருக்கீங்க எத்தனை நாட்கள் வரைக்கும் இந்த டெம்டேஷன் உங்கள்கிட்ட இருந்தது அந்த சோதனை அது கிட்டத்தட்ட அடுத்து ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு இருந்தது ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு அந்த டெம்டேஷன் வர டெம்டேஷன் வரல ஏன்னா அதுக்கு நான் பழகிக்கிட்டேன் என்னன்னே பழகிக்கிறதுக்கு அது ஒரு அமைப்பாக இருந்தது ஏன்னா நான் தேவையில்லாத நேரத்தை நான் தனிமையில் கழிக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் வருது நான் அப்போ வேதத்தை படிக்கும் பொழுதோ இல்லை ஜபம் பண்ணும் பொழுதோ இல்லை வெளியே எங்கேயாவது கூட பாசலோடு சேர்ந்து ஊழியங்கள் போகும்பொழுதோ நான் அதை குறைச்சிக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த எண்ணமே எனக்குள்ளே தோன்றல என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் பொழுது நான் அதை நோக்கி போகணுன்ற அவசியம் எனக்கு வரவே இல்லை ஃபர்ஸ்ட் பரவாயில்ல இன்றைக்கி உங்களைப் போல் பாவத்தில் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியலன்னு துடிக்கிறாங்க பாருங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவமான ஒரு முன்னுதாரணமான ஒரு சாட்சியாக இது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அத்தை ஒருத்தங்களை சொல்லிக்கிட்டே வந்திங்க ஒரு விதத்தில் தாயினுடைய அன்பு இல்லாட்டிலும் ஒருவேளை உங்கள் தாய் இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு ஆற்றியிருப்பாங்களான்னு தெரியல ஆனால் உங்களுடைய அத்தை அப்பாவுடைய தங்கை அவங்களே இந்த அளவுக்கு உங்களை ஆற்றி தேட்டி அரவணைத்து கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்தியிருக்காங்கன்னா உங்கள் தாயின் இடத்துல தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிப்ட்டுன்னு சொல்லலாம் கருத்து உங்களை ஆசீர்வதிக்கணும் வாழ்த்துக்கள் அவர் ஜெபம் இல்லாமா நல்ல பிதாவே நான் நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறாப்பா அற்புதமாய் அதிசயமாய் மகனுடைய வாழ்வை கரம்பிடித்து நடத்தின தேவன் ஐயா பாவத்திலே சிக்குண்டு வெளியே வர முடியாத படிக்க தவித்து கொண்டிருந்த மகனுக்கு விடுதலையை கொடுத்தது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்விலே நேர் விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ரொம்ப சந்தோஷம் கத்துறங்களே ஆசீர்வதிப்பேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே அற்புதமான சாட்சி பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்ற ஒரு வாழும் முன் உதாரணத்தை உங்கள் முன்பாக சாட்சியாக வைப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் டாக்டர் உங்களை ஆசிர்வதிப்பாராக